சுற்றமும் நட்பும் சுடராக இருக்க வேண்டுமென்று விரும்பக்கூடிய சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்த என் செல்வங்களை. சுவாதி நட்சத்திரம் மட்டும் அல்ல அல்ல குறையாத செல்வம் படைத்தவர்கள். சும்மா விளையாடாதீங்க, எங்க இருக்கீங்க பணம் அப்படிதானே நீங்க நினைக்கிறீங்க? செல்வம் அப்படிங்கிறது வெறும் பணத்தை மட்டும் குறிப்பிடக்கூடியது அல்ல. சார் எனக்கு ஒரு உதவி வேணும் சார், பாரபட்சமே இல்லாமல் ஒரு உதவி பண்ணக்கூடிய ஒரு நபர் எனக்கு காட்டுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் நான் சுவாதி நட்சத்திரத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். அந்த சுவாதி நட்சத்திரம் யார் அழைத்தாலும் யார் என்ன உதவி கேட்டாலும் செய்யக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட சுவாதி நட்சத்திரம் எந்த விதமான, அதான் சொன்ன முதல்ல ஆரம்பிக்கும் போது, சுற்றமும் நட்பும் சுற்றியுள்ளவங்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், பகைவர்களாக இருக்கட்டும், கதவை தட்டு திறக்கப்படும் சுவாதி நட்சத்திரத்துடைய நண்பர்கள் நிச்சயமாக மனசில் ஒரு சிறு அளவு கூட பகை இல்லாதவர்கள், சிறு அளவு கூட பகை இல்லாதவர்கள். ஆனால் அதே சுவாதி நட்சத்திரம் தர்க்கம் கொண்டவர்கள், இதையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தானங்க ஆகணும். தர்க்கம்னா ஒரு புடிவாதம் இருக்கும். தங்கத்திலேயே பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டால் அதில் இருக்கிற மெருகு தான் பெரிய பலம் உண்டா. 18 கேரட்டில் தங்கம் ஒரு மோதிரம் போடுறதுக்கும் 22 கேரட்டில் ஒரு மோதிரம் போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அந்த மெருகு, அந்த பளபளப்புன்னு ஒன்று, அதுதான் சுவாதி பளபளப்பு. அது குறையக்கூடாது, கிரிப்பு குறையக்கூடாது, அதில் தெளிவாக இருக்கக்கூடியவர்கள். உண்மையா சொல்கிறது கரெக்டு தானே? சுகங்களை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள். அது எனக்கு என்ன மெழுகுபத்தி மாதிரி சார், அப்படியே தன்னை உருக்கி கொண்டு மற்றவர்களுக்கு வெளிச்சம் தரக்கூடியவர்கள். என்னங்க சுவாதி நட்சத்திரத்துக்கு இவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உண்மையை தானேப்பா சொல்கிறோம், பொய் சொல்லலையே. ஒவ்வொரு சுவாதி நட்சத்திரமும் உண்மையை சொல்லுங்க பார்ப்போம். வண்டியில் போயிட்டுருக்கீங்க, நானும் உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்குறேன். சிக்னலில் நீங்கள் காரில் உட்காந்துருக்கீங்க, நான் வந்து உங்கள்கிட்ட யாசகம் கேட்குறேன். கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. தடுமாறுமா தடுமாறாத அந்த மனசு, இதுதான் சுவாதி நட்சத்திரம். அவன் யாரு என்ன பகையா நட்பா நோ, ஆனா பிடிவாதமும் உண்டு. கொஞ்சம் நம்மள அவங்க ரொம்ப இதாக்கிட்டாங்க, சரியில்லை, செட் ஆகல, அது நமக்கு ஒத்து வரல, அதுவும் உண்டு. ஆனாலும் மீண்டும் இலகிய குணம், திருப்பி உடனே ஓகே, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், நம்ம யாரு நம்ம கெத்து, நம்ம நல்லவங்க தான், அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இந்த ஃபாலோவும் பண்ணக்கூடியவர்கள் சுவாதி நட்சத்திரம். சொர்க்கத்தை தீர்மானம் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னா என்ன, ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணம் தான் சொர்க்கம். சுவாதி நட்சத்திரக்காரவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னா அவங்க சொர்க்கத்தை கையில் வச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த சந்தோஷத்தை விட்டுருவாங்க, எப்போ விடுவாங்க, மற்றவங்களுக்காக சிந்திக்கும் போது விட்டுருவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சொர்க்கத்தை பிடிச்சிருவாங்க, சிச்சே நம்ம அதனால தானே விட்டோம். அப்புறம் அதுலேயே ஒரு சந்தோஷப்படுவாங்க, நம்ம யாருக்காக விட்டோம், அவங்களுக்காக தானே, அதுதான் நமக்கு சொர்க்கம். என்னென்ன பேசுது பாருங்க இந்த மூளை. இந்த மூளையை கொண்டவர்கள் தான் சுவாதி நட்சத்திரக்காரர். இப்படி ஒரு அருமையான நட்சத்திரத்தில் பிறந்த என் செல்வங்களே, நான் எல்லாருமே சகோதர சகோதரிகள்னு சொல்லுவேன், உங்களை மட்டும் செல்வங்களேன்னு சொல்கிறேன் பாருங்க. அப்படின்னா செழிப்பு மிக்கவர்கள், விரும்பக்கூடியவர்கள், எல்லாராலையும் விரும்பக்கூடியவர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். ஆளுமை திறன் பெற்றவர்கள், நீங்கள் ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்களா, ஒரு குடும்பத்தில் இருக்கீங்களா, அரசியலில் இருக்கீங்களா, உங்களை விரும்பாதவர்களே யாருமே கிடையாது, உங்களை எதிர்பார்ப்பாங்க, உங்களை எதிர்பார்ப்பாங்க, இது உண்மை. உங்ககிட்ட இருக்கிற தனித்திறமை வெளிப்படும். எல்லாருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க சார், எல்லாருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. நீங்கள் உடனே கேட்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி என்னத்தங்க கண்டேன், ஒன்றும் காணலைங்க. இதுதான், அதுவும் உண்மைதான், வேற என்ன பண்ணுறது.
சார் உங்கள் முதுகில் ஏறி தான் சவாரி பண்ணுவாங்க. சுவாதி நட்சத்திரத்தோடைய முதுகில் ஏறினா தான் டாப்பு தெரியும், அதுக்கு ஏறி தான் ஆகுவாங்க, நீங்கள் குனிஞ்சி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இதுதான் சுவாதி நட்சத்திரம். ஆனால் குனியிறோம்னு நினச்சி குனியிறோம் பாருங்கள், சில பேர் குனிவாங்களா? ரெக்யூஸ்டாக ஒரு ஹெல்ப் கேட்டாலே கூட செய்ய மாட்டாங்க. ஆனால் சுவாதி நட்சத்திரம் தோரணையோட ஹெல்ப் கேட்டால் கூட செய்யும். ஆனால் அதே நேரத்தில் ஹெட்வெயிட்டாக இருக்கிறவங்களை கண்டாலே உங்களுக்கு பிடிக்காது. ஒரு சொல் இல்லாமல் ரெண்டு சொல் பேசுகிறவங்களை கண்டாலே உங்களுக்கு பிடிக்காது. ரெண்டு சொல்னா என்னங்க? மாறி மாறி பேசுகிறவங்க, அது மாதிரி வந்து தலைகணம் படித்தவர்கள், இவங்களெல்லாம் கண்டாலே சுவாதி நட்சத்திரத்துக்கு பிடிக்காது. அட போப்பா, அவங்கள்ட்டெல்லாம் வச்சிக்கவே மாட்ட முடியும். ஆனால் பொருளாதாரத்தை தேடிக்கொண்டே இருப்பவர்கள், ஆனால் அந்த பொருளாதாரம் தனக்கு கிடையாது, குடும்ப தலைவராக இருந்தால் தலைவிக்கு, குழந்தைங்களுக்கு, இன்னும் சொல்லப்போனால் சொந்தத்துக்கு, நண்பர்களுக்கு, தனக்குன்னு ஒன்றுமே பண்ணிக்காது. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அது ஆணை விட பெண்கள் சுத்தமாக எதுவுமே பண்ணிக்க மாட்டாங்க. சுவாதி நட்சத்திரக்காரவங்க அவங்களாம் அதிகபட்சம் நாலே நாலு விஷயம் பண்ணிப்பாங்க. வேணால் ஒரு லைட்டாக லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம், லைட்டாக ஒரு பொட்டு வச்சுக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மட்டும்தான் செலவு பண்ணிப்பாங்க. ஒரு பூ வாங்கணும்னா கூட அது எதுக்கு 100 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கிட்டு அதை வேற ஒருத்தவங்களை செஞ்சுருவாங்க. இப்படி நினைக்கக்கூடியவர்கள், இப்படி நினைக்கக்கூடிய இந்த சுவாதி நட்சத்திரம் அவங்களுடைய வாழ்க்கை சூட்சமம் என்னன்னு கேட்டா, இப்படி திருப்தியாக இருக்கக்கூடிய சரியாக கணக்கு போட்டால் வெற்றி பெற முடியும். நல்ல கவனிங்க, டெய்லி சாயந்தரத்தில் உட்காந்து நாளைக்கு என்ன செய்யணும்னு முடிவு பண்ணிட்டு படுங்க, காலையில் அதை நடத்துவீங்க. இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப மைண்டு காமாக இருக்க நேரம் எது தெரியுமா? காலை நேரம் தான். காலையில் எழிஞ்சிட்டு ப்ரெஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்து சாமி பூஜை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஃபேனை போட்டு உட்காருங்க, பல ஞான உதயங்கள்லாம் ஏற்படும் அந்த 10 நிமிஷம். ஆனால் இயர்லி ஏஞ்சாதான் இது கிடைக்கும், இல்லைன்னா நம்ம இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்தில் 10 நிமிஷம் காலையில் கிடையாது. அவுட் கட்டு. ஒரு 5 மணிக்கு ஏஞ்சிங்கன்னா அந்த 10 நிமிஷம் கிடைக்கும், 6:30 வெயிட்டிங்கில் இருக்கும். ஏன்னா மற்ற டிக்கெட்லாம் தூங்கிட்டு தான் இருக்கும், அந்த நேரத்தில் நீங்கள் எப்படியா இருந்தாலும் 10 நிமிஷம் மைண்டு காம் பண்ணலாம். அந்த நேரத்தில் நீங்கள் சிந்திக்கக்கூடியது வெற்றி பெறும். இன்றைக்கி சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிங்க, கால நேரத்தில் நீங்கள் சிந்தித்தால் சக்ஸஸ் பண்ண முடியும். எதை நினைக்கிறீங்களோ அதை சக்ஸஸ் பண்ண முடியும். எஸ் ட்ரூ, நான் சொல்கிறது உண்மை. முயற்சி பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு வெள்ளை ஷீட்டு பேப்பர், அதில் எழுதிங்க, இன்றைக்கி இந்த வேலை பார்க்கணும், இந்த வேலை பார்க்கணும், அடுத்த வாரம் இந்த வேலை பார்க்கணும், அடுத்த மாதம் இந்த வேலை பார்க்கணும், இந்த வருஷத்தில் இந்த வேலை பார்க்கணும், அவ்வளோதான். திருப்பி 4 நாள் கழிச்சு அதேமாரி, அடுத்த 4 நாள் நிச்சயமாக டிக் பண்ணிகிட்டே போங்க, எல்லாமே சக்ஸஸ் ஆகும். ஒன்று கூட ஃபெயிலியர் ஆகாது, 100% ஃபெயிலியர் ஆகாது. இவ்வளவு ஆணித்தரமாக நாங்கள் சொல்லுவோம், இதுதான் உண்மை. சுப்பிரமணியர் வழிபாடு அதிகமாக பண்ணுங்க. சிவன் அடியார்கள், வைணவ அடியாளர்கள், அது நல்ல கவனிங்க, அடியார்கள் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் பெருமாளை கும்பிட்றவங்களாக இருக்கட்டும், சிவனை கும்பிட்றவர்களாக இருக்கட்டும், அந்த அடியவர்களை வணங்குங்க. அடியவர்களுக்கு எவ்வளோ வணக்கங்களை தெரிவிக்கிறீங்களோ அவ்வளவுக்கோ உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் உயர்ந்துகிட்டே இருக்கும். குருமார்களை நேசிக்கக்கூடியவர்கள், உங்களுடைய முதலாளிகளை ரொம்ப நேசிங்க. உங்களுக்கு யார் கடவுள்னு தெரிகிறாங்களோ, கண்ணுக்கு தெரிகிறாங்களோ, அவங்கள ரொம்ப நேசிங்க. இன்னும் சொல்லப்போனால் உங்கள் தாய் தந்தையரை அதிகமாக நேசிங்க. நிறைய தாய் தந்தையரால் உதவி கிடைக்கும் நேசித்தால். அதே நேரத்தில் தாய் தந்தையரே உங்களை தூக்கி எறிவாங்க, அதுவும் நடக்கும். நேசித்தவர்களே உங்களை வெறுப்பார்கள், அதுவும் நடக்கும், அதையும் அக்செப்ட் பண்ணிப்பீங்க. அதே மாதிரி சகோதர சகோதரிகள் ஸ்தானத்திற்கு எது செய்தாலும் ரிப்ளை கிடைக்காது. நீங்கள் நினைக்கிறப்ப ரிப்ளை கிடைக்காது, அதுவாக ரிப்ளை கிடைக்கிறப்ப கிடைக்கும், ஆனால் அதுவும் எதிர்பார்க்குற அளவுக்கு கிடைக்காது. அதே நேரத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சகோதரிகள் சுவாதி நட்சத்திரத்திலே கிடைச்சாங்கன்னா ரொம்ப பெனிஃபிட், சக்ஸஸ்ஃபுல். ஏன்னா அன்பால் பார்ப்பாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மாதிரி சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிற ஒரு மைனஸ் என்னென்னா, முள் மேலே நடக்கிற மாதிரி இருக்கும். எப்போ பார்த்தாலும் இந்த கிளாஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க செவுத்தில், அதில் நடந்து போகணுன்னா எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ டஃப்பு,
அதுவும் வெறுங்காலோட நடக்கிறதுனா சும்மா இல்லை. இது மாதிரி தான் நிறைய சம்பவங்கள் நடக்கும், மனசுக்கு பிடிக்காத சம்பவங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், ஏன்னா உடல் நலம் தான் அடிக்கடி பேஸ் குறையும். மேக்சிமம் ஃபஸ்ட்டு சளி பிடிக்காமல் பார்த்துங்க, இந்த வீசிங் வராமல் பார்த்துங்க. இந்த இடத்துல ப்ராப்ளம் வரும், தலையில் ப்ராப்ளம் வரும், ஃபேஸில் ப்ராப்ளம் வரும். இது வராமல் பார்த்துங்க. ஒன்றுமே செய்ய வேணாம், நல்லா ரெண்டு வேலையும் நல்லா குளிங்க, நல்லா சாப்பிடுங்க, திருப்தியாக இருங்க. கூலிங் ஐட்டமே வேணாம், அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட்டும் பிடிக்கும், கூலிங்கும் ரொம்ப பிடிக்கும், அதை அவாய்ட் பண்ணிடுங்க, டோட்டலி அவாய்ட் பண்ணிடுங்க. அது மாதிரி சுவாதி நட்சத்திரத்துக்கு அவுட்டர் ஃபுட்டு தான் அதிகமாக கிடைக்கும், வீட்டு ஃபுட்டை விட அவங்களுக்கு வெளி ஃபுட்டு அதிகமாக பிடிக்கும், அதை சுத்தமாக அவாய்ட் பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு நாள் மட்டும் செய்யுங்க. இதெல்லாம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் நல்லா மாற்றும். செப்பரேட்டி மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சுவாதிக்கு. என்றைக்குமே தன்னுடைய தனித்தன்மையை விடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள், லைட் அண்டு டார்க், லைட்டில் டார்க்காக இருக்குது பாருங்கள், அந்த கலரை யூஸ் பண்ணுங்கள். லைட்லேயே டார்க், ரொம்ப டார்க்கு கிடையாது. லேடிஸாக இருந்தால் பிங்க்கு ப்ளூ இதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். க்ரீன் உங்களுக்கு பெனிஃபிட்டு, நீங்கள் போகிற விஷயத்துலேயும் சக்ஸஸ் ஆகும். ஜென்ஸாக இருந்தால் ஒயிட்டு ப்ளஸ் இந்த கலர் வந்து லைட்டில் டார்க்காக இருக்கிற மாதிரி மிகப்பெரிய யோகம் கிடைக்கும். மற்றவர்களுக்கெல்லாம் செய்து சந்தோஷப்படக்கூடியவர்கள் குருவாயூர் ஒரு தடவை அவசியமாக போங்க. அவ்வளோ சீக்கிரமாக போக முடியாது சுவாதி நட்சத்திரம். குருவாயூர் வழிபாடு அவசியமாக பண்ணுங்க, குலதெய்வ வழிபாடு அவசியமாக பண்ணுங்க. முடிஞ்சதுன்னா வீட்டில் டெய்லி குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கேற்றி வைங்க. உங்கள் குலதெய்வம் என்ன ஊரோ அந்த ஊரில் ஒரு காணி நிலம் வாங்கி போடுங்க, சின்ன இடம் வாங்கி போடுங்க. அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. உங்களுக்கு குலதெய்வம்னு ஒரு ஊர் இருக்கும், நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பீங்க. நீங்கள் அமெரிக்காவிலே இருக்கலாம், லண்டனில் இருக்கலாம், திண்டுக்கல்ல இருக்கும் உங்களோட குலதெய்வம். ஆனால் அங்கே ஒரு சின்னதாக இடம் வாங்கி போடுங்க, உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கும். நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை பிரேமையோடு வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. எஸ் உண்மை, அது வழிபாடு பண்ண பண்ண குலம் செழிக்கும். ஒரு ஊருக்கு வந்து அங்கே டேரா போட ஒரு ஒரு வீடு, சின்னதாக ஒரு இடம், அது மட்டும் ரெடி பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் ஏற்படும், நல்லது நடக்கும், நிச்சயமாக நல்லது நடக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துருக்கீங்க, நிச்சயமாக சொல்கிறேன், என்னுடைய வாக்கு பலிக்கும், எங்களுடைய வாக்கு பலிக்கும். சுவாதி நட்சத்திரம் ஒரு அழகான நட்சத்திரம், தெரிந்து கூட தவறு பண்ணக்கூடாத நட்சத்திரம், இப்படி தான் இருக்கணும், தர்மப்படி இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நட்சத்திரம். ஆனால் பிடிக்கவில்லை என்றால் உதறி தள்ளுவதற்கும் தயாராக இருக்கக்கூடிய நட்சத்திரம், பிடிக்காதவர்களே வந்தாலும் அரவணைக்கக்கூடிய நட்சத்திரம். இவ்வளோ அழகான நட்சத்திரத்தில் பிறந்து நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், குறைவில்லாத செல்வம் உங்களுக்கு கிடைக்கணும். நான் சொன்ன மாதிரி கலர் யூஸ் பண்ணுங்கள், சொன்ன மாதிரி லைஃப்பில் மாற்றங்கள் ஏற்படுத்துங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு அவசியமாக குரு வழிபாடு பண்ணுங்கள். அதுவும் சிவாலயத்தில் குரு தட்சிணாமூர்த்தின்னு இருப்பார், அவர்கிட்ட ஒரு தீபம் போடுங்க வியாழக்கிழமையில், பேஸ் ரொம்ப நல்லா இருப்பீங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. ஒரு தடவை அவசியமாக குருவாயூர் போயிட்டு வாங்க. வருஷம் ஒரு தடவை உங்கள் பிறந்தநாள் அன்னைக்கு குருவாயூர் போனாலும் சந்தோஷம். அந்த குருவாயூரப்பன் உங்கள் வாழ்க்கையில் குறைவில்லாத செல்வத்தை கொடுப்பார். வாழ்த்துக்கள் சுவாதி நட்சத்திரத்து அன்பர்களே, நாள்தோறும் நன்மைகள் உண்டாகும், அமோகமாக இருக்கணும்.